இது பார்த்தா இங்க இருக்கிறதோட அந்த வீடியோஸ்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்னா ஸ்கூல்ல ஒரு விதமாவும் வெளியில ஒரு விதமாவும் வந்தா இருக்காங்க வெளியில ரொம்ப ஸ்வீட்டா அப்படியே மலுப்பி பேசுறாங்க ஆனா பாவம் அவங்களோட சப்ஸ்கிரைபருக்கு இன்னுமோ தெரியல இவங்களோட பிஹேவியரை பத்தி ஏன்னா உள்ளுக்குள்ள இவங்களுக்குள்ளயும் ஈவல் தனம் இருக்கு ஆனா உனக்கு தெரியுமா அப்படின்னு இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அது ரொம்பவும் அதிகமா இருக்கு எவ்வளவு இருக்கும் அது என்ன கம்மியா இருக்க போது இல்ல இல்ல ஒரு ஏழ்நூறு கே அதுக்கும் மேலதான் இருக்கும் இன்னது ஏழ்நூறு வா அப்போனா நம்மளும் ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு சேனலை நம்மளும் ரோட் ஃப்ரெண்டோட போய் பாம்புகள் எல்லாம் தூக்கி போட்டு பிராங்க் பண்ண நம்மளும் இந்த மாதிரி மாற முடியும்ல அட நீ நினைக்கிற மாதிரி இவங்க ஒரே பிராங்கே அப்படியே ரிப்பீட்டடா பண்ண மாட்டாங்க இவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிராங்க மாத்தி மாத்தி பண்ணுவாங்க இவங்க கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிராங்க் எல்லாம் இருக்கா அதனால ஆடியன்ஸும் அவ்வளவு சீக்கிரத்துல போர் ஆகாம பாப்பாங்க ஆமாப்பா இவங்க வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி வீடியோஸ் உருவாக்குறதுக்கு யோசிச்சிருக்காங்க அப்பனா கண்டிப்பா நம்மளும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும் அதாவது நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ஏதாச்சும் புடிக்கிற மாதிரி நீ சொல்றபடி பார்த்தா அப்பனா வா நம்ம ஒரே வாரத்துல மூணு ஃபைட்டு

அவனோட உசு பத்தி விடுறான் டேய் உனக்கு என்ன சண்டை போடணுமா சண்டை போடணா இப்பயே வாடா மூஞ்சில மூஞ்சி அதை பார்த்தாலே எனக்கு கும்மா குத்து குத்துணும் தோந்து அட எனக்கு எப்போ டைம் கிடைக்கும் எப்போ ஒரு ஓட்ட கிடைக்கும் அங்க போய் ஒளிஞ்சி இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு இருக்கேன் அங்க இதனாலயே எல்லாருமே ஒரு மாதிரி கேலி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அதுக்குள்ளேயே அங்க ஒரு மாதிரி குல்லா போட்டுனு அந்த பையன சொல்றான் உன்னோட சப்ஸ்கிரைபர் அது வந்து வேறமா ஒன் நைன்டி கே தானே அதனால உன்னோட தகுதி அது வந்து எவ்வளவுன்னு உனக்கே தெரியும் அதனால இவங்களெல்லாம் கண்டுக்காதீங்கடா நம்ம வந்து போலாம் நம்மளோட வேலையை இன்னமும் கண்டினியூ பண்ணனும் அங்க ஹாபினுக்கும் ஒரு மாதிரிக்கும் வந்தது நீங்க எல்லாம் வேறமா வெயிட் பண்ணுங்கடா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாங்க எல்லாருமே ஒரு நாள் கண்டிப்பா சர்ப்ரைஸ் பண்ணி பயங்கரமா பிராங்க் பண்ணுவோம் ஹேய் உனக்கு என்ன மூளை கீழே குழம்பு போயிடுச்சா என்ன ஏன்னா பிராங்க் பண்றது அதுல வந்து நிறையவே ரிஸ்க் இருக்கு ஒரு மூவியை ஷூட் பண்றது அதுல கூட நிறையவே பிரச்சனை எல்லாம் இருக்கு ஏன்னா உன்கிட்ட அந்த மூவிக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் அது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும் ஆனா பிராங்க் பிராங்க பொறுத்த வரைக்கும் அதுல எந்த விதமான ஸ்கிரிப்டும் இல்ல அதுல தப்பி தவறி ஏதாச்சும் தப்பா நடந்ததுன்னா அவ்வளவுதான் அதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி அதுல வந்து நிறையவே பிரச்சனை வரும் நம்மளுக்கு ஆனா அதுக்குள்ளயே நம்ம ஹாபினுக்கு பூமியோட மெசேஜ் வதுத்து அதுனாலயே அவன் பூமியோட மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறான் அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது இந்த மாதிரி பூமிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு இதுலயே அவள ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம் இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிடல்ல தான் காட்டுறாங்க அங்க பூமியோட கால்லெல்லாம் கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஆமா என்ன ஆச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இது உனக்கு கார் வந்து மோதிருச்சுன்னு சொன்னாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த கார் இடிக்கிற மாதிரியே வந்து அப்படியே நின்னுச்சு சரி சொல்லு இந்த மாதிரி அங்க என்னதான் ஆச்சு அதுவா நான் போய் இருக்கும் போது திடீர்னு ஏன் மேல ஸ்னேக் பிராங்க பண்ணாங்க அப்ப நான் தெரியாதனமா கீழே விழுந்தனால என்னோட காலுக்கும் அடிபட்டுது அந்த டைம்ல தான் அந்த கார் சடனா என் கிட்ட வந்து நின்னுது ஆனா இதுல இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா அந்த கார் வந்து என்ன முட்டவே இல்ல அந்த டைம்ல என்னவோ ஏதோ எனக்கு தெரியல எனக்கு கோவமே வரல ஆனா எனக்கு அந்த விஷயத்துக்கு கோவம் வரல ஆனா எனக்கு கோவம் வந்ததுன்னு சொன்னா என் முன்னாடி சில ஆளுங்க பிராங்க் பண்ணாங்கல அவங்க எனக்கு நந்த விஷயத்தை பார்த்து பயங்கரமா சிரிச்சு நந்தாங்க சிரிக்க தோண்டி இல்லாம அது எல்லாத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்க நீ வந்து என்ன சொன்ன உன பிராங்க் பண்ணக்கப்புறம் உன்னை பார்த்து அவங்க பயங்கரமா சிரிச்சாங்களா அப்போ உனக்கு ஹேர்ட் ஆயிருக்கு அவங்க ஹேர்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க அங்க ஹாபின் ஏதோ ஒரு மாதிரி கோவமா சொல்றானா அங்க பூமிக்கும் புரியுது ஹாபின் நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல எனக்கு ஒரு சின்ன அடிதான் வேற ஒன்னும் இல்ல கொஞ்ச நாள்லயே நான் சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிடுறேன் என மன்னிச்சிர பூமி நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற ஆனா அவன் திரும்ப வாங்க மெசேஜ் பண்றான் அந்த மெசேஜ்லயும் என மன்னிச்சிர பூமி என்னால இங்க சீக்கிரமா வர முடியல அதனால இங்க நீ ரெஸ்டட் சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிடு இதுக்கப்புறம் அவன் போக ஆரம்பிக்கிறானா அங்க போகும் போது சொல்றான் பூமி என்ன மன்னிச்சிரு என்னால இப்போ வந்து உன்னை பார்த்துக்க முடியல ஆனால் நான் இப்போ போகிறேன் ஏன்னா நான் எதுக்கு விட்டு போகிறேன்னா இந்த மாதிரி உன் பக்கத்தில் கிம் இருக்கா உன்னை பார்த்துக்கிறதுக்கு எங்களை மாதிரி லூசர்ஸ் கிட்ட ரூல் இருக்கு அதாவது நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆளுங்க கிட்ட நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்லாம் நாங்கள் காட்டிக்க மாட்டோம் ஆனால் இப்போ நான் கவலைப்பட தேவையில்ல எனக்கும் கண்டென்ட் இப்போ இருக்கு ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை அதாவது என்னோட ஆப்பனண்ட் எவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்கன்னு சரி எல்லாருமே தயாராக இருக்கீங்களே நம்ம வாங்க இப்போ போகலாம் போயிட்டு அந்த காமெடி க்ரூவை க்ரஷ் பண்ணலாம் வைரல் இட் நாங்கள் திரும்பவும் லைவுக்கு வரோம் இதுக்கப்புறம் ஹாபின காட்டுறோம் ஒருத்தங்க அவன் திரும்பவும் சாம்ட கூட வீடியோ பார்க்கறான் இன்னைக்கு நான் உனக்கு என்ன காட்ட போறேன்னா எப்படி உன்னால நிறைய ஆப்போன ஒரே டைம்ல தோக்கடிக்க முடியும் இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வரான் ஸ்கூல்ல வந்து நம்ம ஸ்னாப்பர் கிட்டே சொல்றான் வைரலிட்டோட புது வீடியோ அதோட டைட்டில் என்ன தெரியுமா நம்மள சுத்தி நிறைய பேர் சுத்த போட்டாங்கன்னா அவங்களை எப்படி தோக்கடிக்கிறது அதுதான் இதுக்கான டைட்டில் ஏய் நீ என்ன இப்ப புதுசா ஒரு டைட்டில் வேற கொண்டு வந்திருக்க நீ இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன இந்த மாதிரி சண்டை அது வந்து ரொம்ப எனக்கு பயமா இருக்கு அப்படிலாம் அது ஒன்னு சொன்னியே இப்போ நீ எதுக்கு சண்டைக்குள்ள போற அதாவது பூமிக்கே அடிபட்டுருக்கு இருக்கு அதனால தானே இந்த சுச்சுவேஷன் டைஹான கம்பேர் பண்ண ரொம்ப டிஃபரெண்ட் ஆனது ஏன்னா டைஹான் வந்து வேற மாதிரி ஆப்பனண்ட் இப்போ முன்னாடி மூணு ஆப்பனண்ட் இருக்காங்க அதனால நல்லா யோசி உன்னால தோக்கடிக்க முடியுமா என்ன அதனாலதான் இப்போ நான் நல்லா யோசிச்சிருக்கேன் அதாவது அவங்க கூட நான் சண்டை போட மாட்டேன் ஏன்னா ஒரே டைம்ல மூணு பேரை தோக்கடிக்கிறது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா நான் டைரக்டா போய் அவங்க கூட சண்டை போட ட்ரை பண்ணனா தான் அவங்க என்ன புரட்டி போட்டுருவாங்க அங்க போகும் போதே அவன் மனசுலயே சொல்றான் இதுதான் டைம் கூட வீடியோ பார்த்து நான் எதுவுமே பண்ணாம இருக்குது அந்த வீடியோ நல்லா தான் இருக்கு ஆனால் இன்னும் சாம் டக்கோட வீடியோவை நல்லா ஒரு மாதிரி ஏற்றி ஏற்றி சொன்ன மாதிரி இருக்கு அதனால இந்த டைம் நான் சண்டை போடுறதுக்கு பதில் வேற ஒரு விஷயத்தை பண்ணலான்னு இருக்கேன் இந்த சைடு அந்த காமெடி குரூவோட லீடர் சொல்றான் நம்மளோட ஒரு வீடியோல அஞ்சு மில்லியன் இருக்கு இன்னொரு ஒரு வீடியோல மூணு மில்லியன் வியூஸ் போயிருக்கு அதனால இந்த மாசம் இந்த மாசத்துக்கு வண்டி நம்மளுக்கு ரெண்டு மில்லியன் எனக்கும் மேலே தான் கிடைக்க போகுது இதெல்லாம் கேட்டு மொத்தவங்களும் அங்கே ரொம்ப சந்தோஷமாகறாங்க அங்கே இருக்க ஒரு பயணம் கேட்கறான் ஆமா நம்ம இதுக்கப்புறம் என்ன கண்டென்ட்டை உருவாக்க போறோம் நம்ம உருவாக்க போற கண்டென்ட் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அதனால அவங்க போரம் கூடாது ஆனா அதுக்குள்ளேயே பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு சொல்றா ஆமா பின்னாடி மூணு பேர் பார்த்துன்னு இருக்காங்கள அவங்கள நம்ம என்ன பண்றது அவங்கள அந்த பைத்தியக்காரங்களை தட்டி விடு அவங்கள கண்டுக்காத இந்த சைடு ஹாபினோட கேங்க்கோங்க டவுட் வருது ஏய் அவங்களுக்கு வந்து நம்மள பத்தி தெரிய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம ஃபாலோ பண்றதை பத்தி இல்ல ஹாபின்னு நம்மளோட டெக்னிக் வந்து ரொம்ப நல்ல டெக்னிக் ஃபாலோ பண்றது அதனால நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல மாட்ட மாட்டோம் அதுக்கும் மேல அவங்க பேசுனத பத்தி நீ கேள்விப்பட்டல ஆஹ் எனக்கு வந்து கேட்டது ஒரே ஒரு விஷயம் ஒண்டி தான் அதாவது அவங்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டு மில்லியன் என்னோடய அதுக்கும் மேல கிடைக்குதான் உனக்கு காசை தவிர வேற எதுவுமே கணக்கு தெரியாதுடா உங்க ஹாபின்னு சொல்றான் பூமி சொன்னபடி பார்த்தா இவங்களோட கண்டென்ட் மோஸ்டா ஸ்கிரிப்டா தான் இருக்கும் ஆனா நம்ம கிட்ட அந்த ஸ்கிரிப்டுக்கான எந்த விதமான எவிடன்ஸும் இல்லையே இல்ல இல்ல இந்த வீடியோ பாரு இதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பா நம்மளுக்கு தோணல இல்லையே அந்த வீடியோ வந்து எனக்கு நார்மலா தெரியற தான் இருக்கு அட மடப்பயிலே நல்லா உள்ள பாடுறா அந்த பொண்ணோட கண்ணை பாரு ஏதோ உண்மையாவே அவ அழுகுற மாதிரிதான் இருக்கு இதனால தான் எல்லா வியூவர்ஸும் ஏமாந்துருக்காங்க இந்த வீடியோல இம்பார்ட்டன்டான விஷயம்னா அந்த எலிவேட்டரோட பட்டன் தான் அதுக்கு மேல இந்த வீடியோவை நல்லா பாரு ரெண்டே ரெண்டு மின்சம் இதனால உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வரலையா என்ன ஏன்னா கீழல இருந்து மேல வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனா ஏழாவது ஃபுளோர் நல்லா யோசிப்பாரு ஏன்னா இவங்க உருவாக்குன இந்த மொத்த வீடியோ இந்த மொத்த வீடியோமே ஸ்கிரிப்டடு ஏன் அந்த பொண்ணு பட்டன் அமுக்குறாள் அது கூட ஸ்கிரிப்டட் தான் அட நீ சொல்லும் தான் ஏன் எனக்கே தெரியுது ஆமா ஸ்னாப்ப செம்பாய் இந்த விஷயத்த நான் கூட நோட்டீஸ் பண்ணவே இல்ல ஆமா இது வந்து ஆவியஸான விஷயம் தான் ஏன்னா இந்த ட்ரிக்கை தான் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க இதுல நியூடியூபர் சொல்லுவாங்க நம்ம யூடியூபர்னே வச்சுக்கலாம் ஏன்னா எப்போ ஒரு கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் செம்ம ஜாலியாவும் இருக்கோ அப்ப நம்ம வெறும் ஆளுங்களை தான் நோட்டீஸ் பண்ணுவோம் அக்கம் பக்கத்துல இருக்கிறத நம்ம நோட்டீஸே பண்ண மாட்டோம் ஏன் சில ஆளுங்க இப்படி கூட இருக்காங்க ஆக்டர்ஸ கூட இதுக்காக ஹையர் பண்ணுவாங்க நீங்க இந்த வீடியோவை பாருங்க யாராச்சு அண்டர் ஏஜ்ல இருக்கவன் அவன் ஸ்மோக் பண்றான்னு ஒரு காரணத்துக்காக போலீஸ் வந்து அவங்களோட ஆளுங்களை இவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போவாங்களா என்ன இந்த விஷயத்தை பத்தி நல்லா ஆராய்ச்சியும் பண்ணேன் ஏன் போலீஸ் கிட்ட கூட நான் போய் கேட்டேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து போனோம் ஆனா நாங்க அதுக்காக போல எங்களுக்கு அங்க கிரிமினல்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது அதுக்காக தான் போனோம் நீங்களே பாத்தீங்களே இந்த மாதிரி அவங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க அவங்க மேல எந்த விதமான டவுட்டும் வரக்கூடாதுன்னு ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் இந்த தான் பண்ணுவாங்க ஏன் பொய்யான விஷயத்த உண்மையா காட்டணும்னா இந்த மாதிரி நிறைய கடின உழைப்ப அவங்க போடுவாங்க அப்பதான் அவங்களோட கண்டென்ட் அது வந்து வேற லெவல்ல இருக்கும் ஆனா நம்ம கிட்ட இப்ப நிறையவே எவிடன்ஸ் இருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணா கண்டிப்பா அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண முடியும் நீ வந்து என்ன சொல்ற இது ரொம்ப கம்மியான விஷயம் தான் ஏன்னா நீயே யோசிப்பாரு அந்த பெக்கியும் நம்ம இப்படிதான் அவசரப்பட்டு எக்ஸ்போஸ் பண்ண போனோம் அதனால நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் வேணும் ஆனா அதுக்குள்ளேயே அங்க ரூமி வந்துடுறா ஆமா நீங்க வந்து கொலை பண்றீங்கன்னு எனக்கு சொன்னீங்க ஆனா இது வரைக்கும் நம்ம எந்த விதமான கொலாபம் பண்ணல அதனாலயே என் ஒரு ஐடியா இருக்கு நம்ம கொலாப் பண்ணலாம் அந்த கோலாப்ல நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம்னா அதாவது பிராங்க் வீடியோ தான் ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் மேல நீங்க வந்து காஃபிய தூக்கி அடிக்கணும் அதுதான் பிராங்க் இதுல நிறையவே நம்மளுக்கு வியூஸ் வரும் அதுக்கும் மேல இது ஃபுல்லாவே ஸ்கிரிப்டா சோ அதனால நம்ம கவலையும் படத்த வீரமா நம்ம இப்ப உட்காரணும் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுனாலே போதும் பூமைக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு அடிபட்டுது அதனால நான் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல ஹே ரூமி உனக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணனும்னா அந்த பிராங்க் பண்ற கும்பல் அதுங்க கிட்ட போய் நீ இந்த மாதிரி கண்டென்ட் பண்ண இதனால வேற வழி இல்லாம நம்ம ரூமி அந்த சைடு போயிடுறா அங்க போய் ஜாயின் பண்ணிடுறா அங்க இருக்க அந்த லீடரும் சொல்றான் இன்னைக்கான பிராங்க் வீடியோ அது என்னன்னா நம்மளோட சீனியர் அவங்க மேல நம்ம தெரியாதனமா காஃபியை கூட்டிட்டா என்ன ஆகும் இதுதான் இன்னைக்கான பிராங்க் இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க சின்ன பசங்க வயசுல சின்ன பசங்களா இருக்கனால நான் உன்னை விட்டு வைக்கிறேன் ரூமி நீ வந்து உண்மையிலேயே வேற லெவல ஆக்ட் பண்ற தெரியுமா உனக்குள்ளேயும் நிறையவே டேலண்ட் எல்லாம் இருக்கு ஆனா நாங்க சொல்ல போனா இந்த மாதிரி பிராங்க் பண்ணவே மாட்டோம் ஸ்கிரிப்டடா ஹேய் நீ வந்து என்ன சொல்ற அந்த முட்டாளான வியூவர்ஸ் நம்மளால ஈஸியாவே முட்டாளாக்க முடியும் நம்ம ஈஸியாவே அவங்கள முட்டாளாக்குறோம் ஈஸியாவே நிறைய நிறைய காசு சம்பாதிக்கிறோம் நீ சொல்றது எல்லாமே உண்மைதான் ஏன் இந்த வியூவர்ஸ் அவங்க உண்மையிலேயே ஒரு முட்டாள்தான் ஏன்னா இந்த பைத்தியக்கார வியூவர்ஸ்க்கு எதுவுமே தெரியாது பெக்கோட சேனல் அது வந்து எதுக்கு டவுன் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அதுல வயலன்ஸ் அதனால ஒன்னும் அது டவுன் ஆகல அதுல முக்காவாசி வீடியோ ஸ்கிரிப்டடா இருந்தது அதனால ஒண்டிதான் டவுன் ஆச்சு நீங்க ஏன் வயலன்ஸே கூட பண்ணுங்க ஆனா உங்களோட கண்டென்ட் அது ரொம்ப பனியா இருக்கா நீங்க அசால்ட்டாவே பாப்புலரா மாறிடுவீங்க ஆபீஸ்லயும் மத்த இடத்துலயும் வேலை செய்யுது அது வந்து ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா யூடியூப் இருக்கு யூடியூப்ல வேலை செய்யுங்க காசை சம்பாதிங்க நான் சொல்றது வெறுமா அனிமை கொண்டிதான் ஆனா யூடியூப்லயும் ஒர்க் ஆகும் ஆனா அது சில பேர் கொண்டிதான் சரி நம்ம கான்செப்ட் போகலாம் அங்க இன்னொரு பயணம் சொல்றான் அதனால்தான் இங்க இருக்க ஆளுங்க ஈஸியாவே அட நீ வந்து அதுக்குன்னு அவளைக்கும் நிறையவே அவங்களை பத்தி தப்பு தப்பெல்லாம் சொல்லக்கூடாது அவங்க முட்டாளா இருக்கனால தான் நம்மள மாதிரி சில ஆளுங்களுக்கு நல்லது நடக்குது நீ அவங்கள பத்தி எல்லாம் கவனிக்காத நீ விரமா காசை ஓண்டி போக்கஸ் பண்ண இதுக்கப்புறம் அந்த லீடரும் அந்த சிகரெட்டை நம்ம ரூமிக்கு ஆஃபர் பண்றான் இப்போலாம் நீ ஸ்மோக்கிங் பண்ண கூடாது நம்ம வந்து இன்னமும் நிறைய கண்டென்ட்ட உருவாக்கலாம் அதுக்கப்புறம் நீ மத்த வேலையை பண்ண ஏன்னா நம்ம இப்பயும் நிறைய கண்டென்ட்டை உருவாக்கிட்டா நம்மளுக்கு நிறைய ஒர்க் வந்து மிச்சமாகல

அந்த வீடியோ அது வந்து ஸ்கிரிப்டடே இல்ல அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன் அப்படி இருந்தாலும் நம்மளால அந்த மாதிரி எடிட் பண்ண முடியும் அது ஸ்கிரிப்டடா மாறுற மாதிரி அப்பன்னா உன்னால அந்த மாதிரி பண்ண முடியுமா ஆஹ் என்னால முடியும் ஏன்னா வியூவர்ஸ்க்கு வேறமா ட்ராமா மேல தான் ஆர்வம் அவங்களுக்கு இந்த உண்மை பொய் அதெல்லாம் ஒன்னும் அவங்களுக்கு தேவையில்லை அவங்க அதுக்கப்புறம் கத்துவாங்க இந்த மாதிரி எல்லாமே ஃபேக்கு அப்படி இப்படின்னு இதுக்கப்புறம் அவங்களோட வியூவர்ஸும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க நீங்க பண்ணது எல்லாமே ஃபேக்குன்னு அவங்க கிட்ட சப்ஸ்க்ரைபர் கம்மியா இருக்கலாம் ஆனா நம்ம கிட்ட நிறைய பேர் சப்ஸ்க்ரைபர் இருக்காங்க ஸோ அதனால நம்ம சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் நம்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ரூமர் பரவும் அதனால நிறையவே பிரச்சனை வரப்போகுது நான் யூடியூப் குள்ள வந்த தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சது அதாவது இந்த செலிபிரிட்டி எல்லாம் இருக்காங்களே அவங்க அவமானப்பட்டக்கு எதுக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு போறாங்கன்னு ஏன்னா அவங்கள டிப்ரெஷன்ல தள்ளுற மாதிரி வீடியோவை உருவாக்குறது அது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ஏய் நீ சொல்றபடி பார்த்தா எனக்கு நல்லாவே புரியுது அதாவது யாராச்சும் ஒருத்தங்க அதுக்காக விக்டிமா வரணும் இந்த விளையாட்டுக்கு எல்லாம் என்னால வர முடியாது அதனால என்ன மன்னிச்சிரு நான் வந்து போறேன் நீ எங்கம்மா போற நீ வந்த அந்த வியூவர்ஸ் ஒரு மாதிரி கேலி பண்ற மாதிரி பேசினல அந்த பேசின விஷயம் அது எல்லாத்தையும் நாங்க ரெக்கார்டும் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நீ வந்து போயிட்ட அதாவது பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொன்னேன் வச்சுக்க அவ்வளவுதான் வீவசுக்கு நாங்க போட்டு காட்டுவோம் நீங்க வந்து அதை எப்போ ரெக்கார்ட் பண்ணீங்க என்ன உனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்க போல வைரல் அந்த சேனல க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த சேனல க்ளோஸ் பண்றதுக்கு இல்ல இல்ல எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்ல பயமும் இல்ல ஏன்னா நீ ரெக்கார்ட் பண்ண மாதிரி நானும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா எனக்கும் ஹாபின் கொல்லியும் ஒரு டீல் இருக்கு அது என்னன்னா உங்க சேனலோட பின்னாடி இருக்க சீன்ஸ் எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தா அவங்க சேனல்ல என்ன வந்து கொலை பண்றதுக்கு ஒத்துப்பாங்களாம் ஆனா என்ன மன்னிச்சிரு உங்ககிட்ட சப்ஸ்கிரைபர் இப்ப வேணா அதிகமா இருக்கலாம் ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது வயலேட் அந்த சேனலுக்கு ஒரு பிரைட் ஆன பியூச்சர் இருக்குன்னு ஆனா அதுக்குள்ளே ஹாபினோட குழு அங்க மொத்தமா வந்தா அங்க அந்த போனை வாங்கிட்டு லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க ரூமிய சொல்றா ஹே காமெடி க்ரோ இந்த யூடியூப்ல காசு சம்பாதிக்கிறது அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா கூட இருக்கலாம் ஆனா நான் எப்பயுமே ஸ்கிரிப்டடான வீடியோ அதெல்லாம் நான் உருவாக்க மாட்டேன் ஹே ரூமி நீ வந்து வேற லெவல் பண்ணிருக்க

எனக்கு தோணுது அதுக்கும் மேல இவனை நான் இப்படி எல்லாம் பார்த்ததே இல்ல இதுக்கப்புறம் சீன் பாஸ்ட்டுக்கு போகுது அவனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஏன்னா ஒரு பிகினரால எப்படி நிறைய பேரை தோக்கடிக்க முடியும் அங்க சாம்னக்கோ சொல்றான் நீ ஜெயிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அப்படி நீ ஜெயிக்கணும்னா நான் சொல்லி சொல்லித்தரப் போறேன் இந்த பத்து டெக்னிக் இதை வந்து நீ கத்துக்கணும் அப்படி நீ இதெல்லாம் கத்துக்காம நீ ஒரு ரெகுலரான பேர்சனா இருந்தால் உன்னால் அவங்க எல்லாரையுமே தோக்கடிக்க முடியாது அதனால நீ அவங்கள தோக்கடிக்கிற அந்த சாய்ஸ் அதை நீ விட்டு கொடுக்கணும் அதனால நான் இங்கிலிருந்து போறேன் பாய் அட நீ வந்து எங்க போ போற நீ என்ன உண்மையிலே இப்படியா சொல்ற அதாவது என்னால ஜெயிக்க முடியாதுன்னு உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு தோணும் ஆனா உன்னால ஜெயிக்கவும் முடியும் நீ நல்லா யோசி எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா ஒரு நார்மலான பர்சனால நிறைய பேரை தோக்கடிக்க முடியும் இதுக்கான பதில் வந்து உனக்கு நேச்சர் கிட்ட இருந்து தான் கிடைக்கும் நீ ஒரு மேண்டிஸ் மாதிரி அங்க பிளஃப் பண்ணனும் ஏன்னா அப்பதான் அங்க இருக்க மற்ற கிரியேட்டர்ஸ் வந்து அதை சாப்பிடாது ஏன் பெரிய பெரிய கொரிலா அதுங்க கூட தான் கத்தி கத்தி எல்லாருமே பயமுத்தம் ஏன்னா அப்பதான் மத்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் அது கிட்ட கூட வராது இந்த மாதிரி தான் உன்னால ஜெயிக்க முடியும் அதாவது நீ எப்பெல்லாம் இன்னமும் வீக்கா அப்போ இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட் குத்து அங்க ஹாபின்னு ஒரு மாதிரி பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறான் என்ன என் கிட்ட நீங்க சாவணும்னு ஆசைப்படுறீங்களா ஏன்னா நான் எப்பயுமே ஸ்மைல் பண்ணி பேசுறதுனால என்ன ஒரு நார்மலான பையன் நினைச்சா அதுதான் உங்களோட பெரிய தப்பு ஆனா உள்ளுக்குள்ளதான் ஆளுக்கு தெரியுது அட நான் வந்து உள்ளுக்குள்ள எப்படி பயந்து நடக்குன்னு எனக்கு தான் தெரியும் எனக்கு எப்படி தெரியுமா நடுங்குது விட்டா நான் இங்கேயே மூச்சா போயிடுவேன் அங்க ஸ்னாப்பரும் இதை தான் பார்த்து யோசனை இருக்கான் அட இன்னைக்கு ஆளுக்குள்ள நிறைய பேர் தைரியம் இருக்கு போல ஏன்னா அவனை இது வரைக்கும் இப்படி இல்ல இந்த சைடு ஹாபின் இருக்கான் நான் வந்து என்னோட எக்ஸ்பிரஷன் அது அவ்வளவு சீக்கிரத்தில் மாற்றக்கூடாது அதுக்கும் மேல நான் சீக்கிரமா எல்லா விஷயத்தையும் சொல்லணும் என்ன சொல்லுமா அதை ஹேய் நீங்களா நீங்களா உங்களோட ஃபோனை இங்கே வச்சுட்டு ஓடி போயிடுங்க ஆனால் இன்னமும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல நான் வந்து எவ்வளவு உள்ள பயந்துன்னு இருக்கேன்னு அங்க இதை பார்த்துன்னு இருக்கேன் அந்த லீடரு அவனே ரொம்ப பயந்து போயிடுறான் என்னோட ஆறா அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு இவன் என்ன உண்மையிலேயே பெக்கியும் தைஹானியோ தூக்கிடிச்சானா என்ன ஏன்னா இவன் வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் ஏதோ இவன் சண்டைக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் அது ஸ்கூல்ல சண்டைக்கு முன்னாடியே அவனோட ஷூஸ் அது வந்து அப்படியே கைடுக்குது அதுக்கப்புறம் சீன் பாஸ்ட் கொடுத்து அங்க சாம் டக் சொல்றான் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இதை வந்து நீ ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே அவங்கள உன்னோட ப்ளஃப் ஆர் இன்டிமினேஷன் அதை தாண்டி ஒண்டி பாக்க விட்டுறத அத ஒண்டி அவங்க பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் உன்னோட நிலைமை அது ரொம்ப மோசமாயிடும் அதுக்கப்புறம் சீன் பிரசன்ட் கொடுத்து அந்த ஷூ அவங்க கிட்ட இருக்கு அங்க ஹாபின்னு கேட்டு இருக்கான் மரியாதையா அந்த ஷூ வந்து தந்துருங்க இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மர மறக்காம கீழே ஒரு லைக் போட்டுருங்க அப்படி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இவங்க இந்த வீடியோவை இங்க முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்க முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலான எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா